நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உடலுறவு கொள்கிறோமோ அந்தளவு உடலுக்கும் ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் கிடைக்க உதவியாக இருக்கும். தினமும் உடலுறவு கொண்டால் பொதுவான ஆரோக்கிய பிரச்சனைகளான சளி மற்றும் தலைவலி போன்றவை வராமல் தடுக்கலாம் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய ஆய்வில் ஒவ்வொரு முறை உறவு கொள்ளும்போது நம் உடலில் ஆக்சிடாசின் எனப்படும் ஹார்மோன் வெளியிடப்படுகிறது. இந்த ஹார்மோனானது மூளைக்கு உடலை ரிலாக்ஸ் அடையச் செய்யுமாறு ஒருவித சமிக்கையை அனுப்பும். இதனால் உடலில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகள் நீங்கி உடலானது ஆரோக்கியமாகவும் பிட்டாகவும் இருக்கும். தினமும் உடலுறவில் ஈடுபடுவதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். உடலுறவு கொள்ளும் போது உடலில ஒரு சில நல்ல ஹார்மோன்களுடன் அவை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்கும். அன்றாடம் உடலுறவில் ஈடுபடுவதன் மூலம் இரத்தமானது இரத்த நாளங்களில் சீராக உந்தப்படுவதால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இதய சம்பந்தப்பட்ட பிரச்சினை உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற்றே உடலுறவில் ஈடுபட வேண்டும். பெண்கள் மாதவிடாய் நெருங்கும் ஒரு வாரத்திற்கு முன் உடலுறவில் ஈடுபட்டால் மாதவிடாயின் போது ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படாமல் இருக்கும். மேலும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலி, சோர்வு போன்ற பிரச்சனைகள் வராது. தினமும் உடலுறவு கொண்டால் மாதவிடாய் காலத்தில் வயிற்றுப்பிடிப்பு ஏற்படாது. அன்றாடம் 30 நிமிடம் உடலுறவு கொண்டால் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்ததற்கு சமம். இதனால் உடல் நன்கு ஆரோக்கியமாகவும் பிட்டாகவும் இருக்கும். மேலும் நோய் எதிர்ப்பு மண்டலமானது ஊக்குவிக்கப்பட்டு அதன் சக்தியானது அதிகரிக்கும். வாரத்திற்கு 2 முறைக்கு குறைவாக உறவு கொள்பவரை விட அதிகமாக உடலுறவு கொள்ளும் ஆண்களுக்கு பக்கவாதம் வரும் வாய்ப்பானது குறைவாக உள்ளது என்று ஆய்வுகள் கூறுகிறது. பெண்கள் அன்றாடம் உடலுறவு கொள்ளும் போது உடலில் டெஸ்டோஸ்டிரோன் அளவு அதிகரிப்பதால் எலும்பின் அடர்த்தியானது அதிகரித்து ஆஸ்டியோபேஓரியோசிஸ் என்னும் எலும்பு புரை வருவது தடுக்கப்படும். திருமணத்திற்கு பின் தம்பதிகளின் அழகு சற்று அதிகரித்து காணப்படும். அது ஏன் தெரியுமா? அதற்கு காரணம் உடலுறவுதான். ஆம், உடலுறவில் ஈடுபடும் போது அலாதியான இன்பத்தை அடைவதோடு மட்டுமின்றி உடல் ஆரோக்கியமும் சரும அழகும் அதிகரிக்கும். மேலும் ஆய்வுகளிலும் அடிக்கடி உடலுறவு கொண்டால் ஒருவரின் அழகு கட்டாயம் அதிகரிக்கும் என நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதற்கு உடலுறவில் ஈடுபடும் போது உடலினுள் ஏற்படும் குறிப்பிட்ட ஹார்மோன் மாற்றங்கள் ஓர் காரணம். இப்போது அடிக்கடி உடலுறவில் ஈடுபடுவதால் கிடைக்கும் அழகு நன்மைகள் என்னவென்று பார்ப்போம். அதை படித்து தெரிந்து இனிமேல் அழகு நிலையங்களுக்கு சென்று அழகை அதிகரிக்காமல் உங்கள் துணையுடன் படுக்கையில் புகுந்து விளையாடுங்கள். சரும வறட்சி குறையும். அடிக்கடி உடலுறவில் ஈடுபடும் போது உடலில் இரத்த ஓட்டம் அதிகரித்து சருமத்தின் நெகிழ்வுத்தன்மை அதிகரித்து அதனால் சரும வறட்சி ஏற்படுவது குறையும். மேலும் சருமம் மென்மையும் அதிகரிக்கும். முகப்பரு குறையும். உடலுறவில் ஈடுபடுவதால் ஹார்மோன் சுரப்புகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் குறைந்து அதன் உற்பத்தி சீராக்கப்பட்டு முகப்பரு வருவது குறையும். இளமை தோற்றம். அடிக்கடி உடலுறவில் ஈடுபட்டால் கொலாஜன் உற்பத்தி அதிகரித்து சரும செல்களின் இளமைத்தன்மை தக்க வைக்கப்படும். எப்படியெனில் உடலுறவில் ஈடுபடும் போது இளமைக்கு காரணமான டிஜி என்னும் ஹார்மோனின் உற்பத்தி தூண்டப்படும். பொலிவான முகம். உடலுறவில் ஈடுபடும் போது உடலில் இரத்த ஓட்டம் அதிகமாக இருப்பதோடு வியர்வை அதிகம் வெளியேறுவதால் சருமத் துளைகளில் இருக்கும் அழுக்குகள் மற்றும் அதிகப்படியான எண்ணெய் பசை வெளியேறி பொலிவு அதிகரித்து காணப்படும். ஆரோக்கியமான நகங்கள். உடலுறவில் ஈடுபடும் நேரத்தில் நகங்களுக்கு ஊட்டமளித்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குறிப்பிட்ட ஹார்மோன்கள் வெளியிடப்படும். இதனால் அழகான மற்றும் ஆரோக்கியமான நகங்களை பெறலாம். எடை குறைவு. 1 மணி நேரம் உடலுறவில் ஈடுபட்டால் 300 கலோரிகளை எரிக்க முடியும் என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே உங்களின் எடையை குறைத்து சிக்கென்று காட்சியளிக்க ஜிம் சென்று நேரத்தை வீணடிக்காமல் துணையுடன் படுக்கையில் நேரத்தை செலவிடுங்கள். ஆரோக்கியமான தலைமுடி. அடிக்கடி உடலுறவில் ஈடுபட்டால் தலை முதல் கால் வரை இரத்த ஓட்டம் அதிகரிப்பதோடு உடலின் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் திறன் அதிகரிக்கும். இதன் காரணமாக தலைமுடியும் நன்கு ஆரோக்கியமாக இருக்கும்.